திருவள்ளூர் மாவட்ட எஸ்பியாக ஸ்ரீனிவாச பெருமாள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். திருவள்ளூர் மாவட்ட எஸ்பியாக ஸ்ரீனிவாச பெருமாள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். முன்னதாக திருப்பூர் மாவட்டத்தின் புதிய எஸ்பியாக அபிஷேக் குப்தா நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது திருவள்ளூர் மாவட்டத்திலும் புதிய எஸ்பி நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழக அரசின் காவல்துறையில் திருப்பூர் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட எஸ்பிக்கள் இடமாற்றம் செய்யப்பட்டு புதிய எஸ்பிக்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். திருப்பூர் எஸ்பியாக இருந்த சாமிநாதன் மாற்றப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக அபிஷேக் குப்தா புதிதாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதேபோல திருவள்ளூர் மாவட்ட எஸ்பியாக ஸ்ரீனிவாச பெருமாள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருவள்ளூர் மாவட்ட எஸ்பியாக ஸ்ரீனிவாச பெருமாள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதேபோல திருப்பூர் மாவட்டத்தின் எஸ்பியாக இருந்த சாமிநாதன் பணியிடம் மாற்றப்பட்டு அந்த மாவட்டத்திற்கு புதிய எஸ்பியாக அபிஷேக் குப்தா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வினோத் இணைப்பில் இருக்கீங்க. முழு விவரங்களை வழங்கலாம். நாடாளுமன்ற தேர்தல் துவங்குவதற்கு முன்னதாகவே தமிழக காவல்துறை இயக்குநர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னதாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து காவல் நிலையங்கள் மட்டுமல்லாமல் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய காவல் கண்காணிப்பாளர்கள் முழுமையாக இடம் மாற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தமிழக காவல்துறை டிஜிபி சங்கர் ஜுவால் ஏற்கனவே ஒரு உத்தரவு ஒன்று வாய்மொழியாக பிறப்பித்திருந்த நிலையில் அந்தந்த மாவட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்தவர்கள் மட்டுமல்லாமல் இது போன்ற நாடாளுமன்ற தேர்தல் வரும் காலத்தில் அவருடைய பணியினை மற்ற மாவட்ட பகுதிகளுக்கு மாற்ற வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் இந்த 11 பேரானது அதாவது காவல்துறை ஆணையர்கள் முதல் காவல் கண்காணிப்பாளர்கள் வரை 11 பேர் இடமாற்றம் செய்யப்பட்டு தற்போது அதற்கான முழுமையான அதிகாரப்பூர்வ அறிக்கை ஒன்று வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகள் உடனடியாக பணியிடம் மாற்றம் செய்யுது. அந்த பணியிடம் மாற்றம் செய்யப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக அவர்கள் மாற்றம் செய்யப்பட்ட இடத்தில் பணியில் சேர வேண்டிய உத்தரவும் தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து இந்த உத்தரவு சற்று முன்னதாக தமிழக சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து இந்த அறிக்கை ஒன்றானது விடப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த இருக்கக்கூடிய பாண்டியராஜன் மற்றும் காவல் கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய நுண்ணறி பிரிவை சார்ந்தவர் தற்போது பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல் காவல் கண்காணிப்பாளராக திருப்பூர் மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளராக இருந்து வந்த சுவாமிநாதன், அதே போல் மற்ற சரவணகுமார் என்ற காவல் கண்காணிப்பாளர் அது நுண்ணறிவு பிரிவு மற்றும் ஆன்டி கரப்ஷன் என்று சொல்லக்கூடிய லஞ்ச ஒழிப்பு துறையில் பணிபுரிந்து வந்த சரவணகுமார் என்பவரும் இந்த பணியிட மாற்ற இடப்பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார். அதே போல் அபிஷேக் குப்தா, ரோஹித் நாதன் என்பவர் சென்னை அண்ணா நகர் காவல்துறை ஆணையராக இருந்து வந்ததால் அவரும் தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல் அனிதா என்ற துணை காவல் ஆணையரும் தற்போது இடமாற்றம் செய்யப்பட்டு அந்த இடமாற்றம் செய்யப்பட்டவர்கள் உடனடியாக இடமாற்றம் செய்யப்பட்ட அந்த பகுதிக்கு சென்று பணியில் சேர வேண்டும் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி வினோத்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.